வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைடு ஜாயின்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன, அதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்குற க்வெஸ்சன் அதுதான், சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமா வருது, இல்லைன்னா பேக் பார்ட் அதிகமா வருது அப்படிங்காங்க, இல்லைன்னா ஸ்லீவ்க்கு வந்து துணி பத்த மாட்டேங்குது, இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்க ஒரு பிளவுஸ் அப்படின்னா நம்ம தச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது சைடா அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னாதான் நீங்க வந்து தச்சிருக்க பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோவை வந்து முழுசா பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சரியா விட்டுருக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம், சரியா? ஸ்லீவ்ல வந்து துணி கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஆம்கோல் கூட அந்த ஸ்லீவ் துணி வந்து பத்தல, கொஞ்சம் கம்மியா வருது, அதாவது ஒரு இன்ச் இல்லை ஹாஃப் இன்ச் வரைக்கும் கம்மியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்மியா வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஆம்கோல் வந்து ஒரு இடம் எங்க முடிஞ்சிருக்கு, ஒரு இடம் எங்க முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. இது என்ன ரீசன்னால வருது அப்படின்னா, நீங்க வந்து ஸ்லீவ்க்கு வந்து துணியை வந்து கம்மியா கட் பண்ணிருக்கீங்க. கம்மியா கட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட பாடி பார்ட்டுக்கு வந்து நீங்க சப்போஸ் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸ்லீவ்க்கு நீங்க கட் பண்ணும்போது சப்போஸ் 1.5 இன்ச் ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு மிஸ் ஆயிட்டு அப்படின்னா, ஒரு பக்கம் 1/4 இன்ச் வச்சுக்கோங்களேன், நீங்க ரெண்டு பக்கம் ஒரு ஸ்லீவ்க்கு 1/2 இன்ச் உங்களுக்கு கம்மியாயிரும். நீங்க வந்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்க்கு கம்மியாகும். நீங்க கம்மியாகுது அப்படிங்கும் போது நீங்க இழுத்து பிடிச்சு தப்பீங்க. அப்படி தைக்கும் போது உங்களுக்கு நீங்க அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பினிஷிங் இல்லாம கிடைக்கும். சோ இந்த சைடு பாருங்க, இந்த சைடு எவ்வளவு பினிஷிங்கா இருக்கு, இந்த சைட் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க கரெக்டான அளவு நீங்க சேம் அலவன்ஸ் வந்து விடணும் ஸ்லீவ்லயும். அதே மாதிரி சப்போஸ் நீங்க தச்சிட்டீங்க, இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஸ்லீவ் பார்ட்டை மட்டும் கம்ப்ளீட்டா நீங்க பிரிச்சு எடுத்துடணும். பிரிச்சு எடுத்துட்டு ஒரு சின்ன நம்ம வந்து ஒட்டு துணி கொடுப்போம் தெரியுமா கையில, அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு 1/2 இன்ச்க்கு கம்மியா இருக்குன்னா 1/2 இன்ச்க்கு துணி வந்து ரெண்டு பக்கமும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட சைடை ஜாயின் பண்ணிட்டு திருப்பி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து ஆம்கோல் சைடு வந்து தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு காரணம் நம்ம ஸ்லீவுக்கு வந்து துணி வந்து கம்மியா விடுறது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் கம்மியா இருக்கு, இல்லைன்னா ரெண்டுல ஏதாவது ஒரு பீஸ் வந்து கூடவோ குறையவோ இருக்கு அப்படின்னா, நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஸ்லீவை வந்து நம்ம இழுப்போம். இப்ப நான் அந்த பீஸ்ல வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணல, நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த ரெண்டு பீஸுமே சரியா இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு கம்மியா இருக்குது அப்படின்னா எனக்கு ஸ்லீப்பா கரெக்டா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல கம்மியா இருக்குங்கும் போது நான் இதை வந்து ஈக்குவல் பண்றதுக்காக நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை இழுப்பேன். நம்ம கீழே வந்து கரெக்டா வரணுமே அப்படிங்கறதுக்காக கீழே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இப்படி இழுப்போம். இப்படி இழுக்கும் போது இப்ப பாருங்க, இப்ப இந்த பீஸ ஃப்ரண்ட் பீஸ வந்து நான் இழுக்கிறேன், கீழே எனக்கு இது கரெக்டா இருக்கு, ஆனா நான் சொல்லி காமிக்கிறதுக்காக நான் இழுக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கீழே வச்சுக்கிறேன், ஓகேவா? ஒரு 1/4 இன்ச் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்ப நீங்க திருப்பி பாருங்க அந்த தையல் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு தையல் வந்து முன்ன பின்ன வரும், அதாவது இந்த மாதிரி வரும், ஒரு தையல் வந்து மேல கீழே வரும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பீஸ வந்து கீழே ரொம்ப இழுக்கிறோம், அதனால இந்த பீஸ் வந்து கீழே போயிடும். ஒரு பீஸ் வந்து கரெக்டான அளவுல இருக்கும், அதனால அது சரியா இருக்கும். இன்னொரு பீஸ் நம்ம இங்க ரொம்ப இழுக்கும் போது, அதாவது ஆம்கோல் பக்கத்துல உள்ள அந்த கை பீஸ் வந்து கீழே வந்துடும் ரொம்ப, அந்த தையல் வந்து அதே மாதிரி இருக்கும்போது ஈவனா இருக்காது, அந்த தையல் வந்து ஒண்ணு மேல கீழே இருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பீஸ் எந்த பீஸ் வந்து கரெக்டா நம்ம அதை கரெக்டா ஆக்குறதுக்காக, அதாவது சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம சரியா அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். மெயினா நீங்க கட்டிங் பண்ணும் போதே இந்த மாதிரி பிரச்சனையை வந்து பார்த்து சரி பண்ணிடணும். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேப்ரிக் இப்ப பேக் பீஸ் கட் பண்றீங்க அப்படின்னா, பேக் பீஸ் கட் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பேக் பீஸ்ல வந்து நம்ம இந்த சைடு அலவன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். சப்போஸ் இப்ப பேக் பீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து
இப்ப ஏழு இருக்குன்னு வச்சுக்கணுமே, இந்த இந்த இடத்துல இருந்து இந்த அளவு வரைக்கும் ஒரு ஏழு இருக்குது அப்படின்னா ஃப்ரண்டீஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. பட்டியோட சேர்த்து வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டு நம்ம பட்டி கட் பண்ணிருந்தோம் தெரியுமா, ரெண்டுத்தையும் இதே மாதிரி வச்சுட்டு அலவன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். ரெண்டு அலவன்ஸும் கரெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க திருப்பி ஸ்டிச்சிங்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி வராது. சப்போஸ் உங்களுக்கு இப்ப பேக் பீஸ் வந்து கரெக்டா இருக்கு, ஆனா ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து இப்ப ஒரு இன்ச் வரைக்கும் கூடுதலா இருக்கு. நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்றீங்க, ஏழு இன்ச் வர வேண்டிய இடத்துல எட்டு இன்ச் வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சைடுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கொடுத்து வெயிஸ்ட் ஸ்லோப் கொடுப்போம் தெரியுமா, அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு பதிலாக நீங்க ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நிறைய பேரோட பாடி டைப்ஸ் பொறுத்த அளவு அது வந்து மாறுபடும் ஓகேவா. ஒருத்தருக்கு வந்து ஹாஃப் இன்ச் கரெக்டா இருக்கும், சிலருக்கு ஒரு இன்ச் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நார்மலா ஹாஃப் இன்ச் தான் கொடுப்போம். ஆனா நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க அலவன்ஸ் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா நீங்க வந்து ஹாஃப் இன்ச் வந்து வேஸ்ட் ஸ்லோப் வந்து கொடுத்துருங்க. சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து செய்யற மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பட்டிக்கு வந்து என்ன செய்வோம்னா பிளவுஸுக்கு வந்து ஷேப் வந்து கொடுப்போம். சோ பட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம கொடுப்போம், அதாவது ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இந்த மாதிரி கர்வ் வரும்போது நீங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு வந்து ரெண்டு பக்கமுமே நீங்க இந்த மாதிரி குழிவு மாதிரி, அதாவது ஷார்ப்பா வந்து கொடுக்குறீங்க தெரியுமா. இந்த மாதிரி கொடுக்கும்போது துணியை அது அதிகமா எடுத்துக்கணும், தையல்ல வந்து கொஞ்சம் அதிகமா போயிடும். நீங்க பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்மியா இருக்கும், பேக் பீஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க வந்து பட்டியை வந்து இந்த மாதிரி நீங்க இந்த சைடு நம்ம வந்து ஹூக் பட்டி வைப்போம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஷார்ப்பா வைக்கிற மாதிரி வச்சுட்டு போகும்போது ஸ்ட்ரெயிட்டா சைட்ல போகும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. நிறைய பேர் செய்யற தப்பு வந்து இதுதான், பிளவுஸுக்கு வந்து ஷேப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ப்பா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொண்டு போயிருவாங்க. அப்படிங்கும்போது துணி வந்து உங்களுக்கு பத்தாது, அதனாலதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்மியா வரும். சப்போஸ் இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இதுல, ஏன்னா நீங்க வந்து பட்டியை வந்து ஃபுல்லா பிரிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒட்டு கொடுக்க வேண்டியது வரும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பிரிச்சுட்டு திருப்பி நீங்க ஒட்டு கொடுக்க வேண்டியது வரும். அப்படி இல்லை அப்படின்னா அடியில வந்து உங்களுக்கு துணி பத்துற அளவுக்கு திருப்பி இங்க கீழே உள்ள பட்டி நம்ம மடக்கி தச்சிருப்போம் தெரியுமா, அதை டோட்டலா பிரிச்சுட்டு திருப்பி அதுல நீங்க ஒட்டு கொடுக்க வேண்டியது வரும். சோ இது பிரச்சனை வர்றதுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க வந்து பட்டியை வந்து கரெக்டா வந்து இந்த மாதிரி இந்த ஆரம்பிக்கிற இடத்துல ஷார்ப்பா ஆரம்பிச்சு முடிக்கிற இடத்துல ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி கட் பண்ணி நீங்க பினிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டையாகிற ப்ராப்ளம் வந்து வராது, சரியா வந்து வரும். அதே மாதிரி பேக் பீஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் இப்ப எனக்கு ஃப்ரண்ட் பீஸ் கரெக்டா இருக்கு, பேக் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பேக் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டான ஹைட் வந்து பேக் ஹைட் தான். இப்போ 12.5 இன்ச் உங்களோட பேக் ஹைட் அப்படின்னா நம்ம 2 இன்ச் இல்ல 1.5 இன்ச் வந்து மடக்கி தைக்கிறதுக்கு வந்து எடுப்போம். அப்போ நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட பேக் ஹைட் வந்து எது கரெக்டா இருக்கு அதுதான் உங்களோட கரெக்டான அளவு, அதை வச்சுட்டுதான் நீங்க வந்து ஃப்ரண்ட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றது வந்து வச்சுக்கணும். இப்ப இன்னொரு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் மட்டும் ஹைட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 3 டாட் பிடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சைடு டாட் ஒண்ணு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், அது வந்து தப்பு இல்ல. நீங்க சைடு டாட் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கப் ஷேப் வந்து பெருசாயிரும், அத பத்தி எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. சோ இதே மாதிரி கூட நீங்க வந்து செய்யலாம். இப்ப அதே மாதிரி நான் எல்லாமே சரியா செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து அதிகமா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க டாட்டோட அளவு வந்து சரியா பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இப்போ சைட் டாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியம் சைஸ் அப்படின்னா 1 இன்ச் வரும், கரெக்டா நீங்க 1 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. சப்போஸ் நீங்க வந்து 1 இன்ச் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து இப்போ 1.5 இன்ச் எடுத்துட்டீங்க, இல்லைன்னா 1.5 இன்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டையாகும். சப்போஸ் நீங்க 1 இன்ச் எடுக்க வேண்டிய இடத்துல ரொம்ப இப்போ 1 இன்ச்க்கு தையல் போடாம 3/4 இன்ச் தையல் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கூடுதலா ஆயிரும். அதனால இந்த நம்ம டாட் பிடிக்கிறத வந்து கரெக்டா பிடிக்கணும், எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் வீடியோல ஒவ்வொருத்தரோட சைஸ்க்கு வந்து பொருத்தி எப்படி வந்து டாட் வந்து பிடிக்கணும்னு சொல்லி. சோ அந்த மாதிரி நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து வராது. மெயின் பிரச்சனை வந்து இந்த பாத்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ப்பாக கொண்டு போய் நம்ம முடிக்கிறது தான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டையாகிறதுக்கான காரணம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமே உங்களோட ஹைட் எல்லாமே சரியா இருக்கா நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஹூக் பட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால இந்த இடத்த வந்து நம்ம சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியா எல்லாமே செஞ்சிருக்கோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க இப்போ இந்த பட்டி தச்சிட்டீங்க, பட்டி பீஸ் மட்டும் அட்டாச் பண்ணல அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு அதை வச்சுட்டு பேக் பீஸோட சோல்ட் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஹைட்டை பொறுத்து கூட நீங்க வந்து பட்டியை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல ஸ்டிச்சிங்ல நான் வந்து போட்டிருக்கேன் எப்படி வந்து அந்த மாதிரி வந்து பட்டி வந்து மெஷர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நீங்க அப்படி கூட வந்து பட்டி வந்து மெஷர் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரியா வந்து வரும். ஸோ சைடு ஜாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிக்னர்ஸ்க்கு வந்து மட்டும் இல்ல, இது வந்து எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை வந்து அந்த இடத்துல வந்து வரும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு சரியா வரும். அதே மாதிரி நீங்க வந்து கட்டிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். ஆனா நிறைய பேருக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா பாருங்க, இந்த பிளவுஸ்ல வந்து ஒவ்வொருத்தரோட பாடி டைப்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த கீழே ஆம்கோல் முடிகிற இடத்துல இருந்து கீழே வெயிஸ்ட் இருக்கல இந்த வரைக்கும் உள்ள லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். எல்லாரோட பாடி டைப்ஸ்க்கு இது வந்துடும். ஆனா ஸ்லீவை பொறுத்தளவு நிறைய பேருக்கு வந்து இப்போ எனக்கு இந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து இப்படி வர்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்க இந்த சைட் ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போடுற மாதிரி இருக்கும். இது வந்து சரியா தப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாடி டைப்ஸ் பெருசா அதாவது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஸ்லீவ் அதாவது கை பார்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து லீனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும். அதாவது உடம்பு கரெக்டா இருக்கு ஆனா கை மட்டும் எனக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இப்படி நீங்க கிராஸ் இங்க வர ஜாயின் பண்ணிட்டு திருப்பி நீங்க இப்படி ஜாயின் பண்ற மாதிரி வரும். இப்படி ஜாயின் பண்றது வந்து பிரச்சனை இல்லை, அது ஒவ்வொருத்தரோட பாடி டைப்ஸ பொறுத்து அது வந்து மாறுது. மேக்சிமம் வந்து இதே மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ வந்து நீங்க இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப நீங்க அளவு பிளவுஸ வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க மெஷர் பண்ணிருந்தீங்கன்னா அப்படி கூட நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப எடுத்துட்டு எனக்கு இதுல 8 இன்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல இருந்து ஒரு 8 இன்ச் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட், ஓகேவா? இங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வெயிஸ்ட் ஸ்லோப் வந்து ஒரு 7 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப மார்க் பண்ணிட்டு மேல ஸ்லீவ்க்கு எவ்வளவு வருது அப்படின்னா இந்த இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா டைரக்டா இப்படி ஸ்கேல் வச்சுட்டு இப்படி மேல இருந்து கீழே வர ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணவே கூடாது. நீங்க அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு பஸ் சைஸ் வந்து பக்கத்துல ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அது சரியா வராது. ஃபர்ஸ்ட் இந்த செஸ்ட்லயும் கீழே உள்ள வெயிஸ்ட் பார்ட்டையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க ஸ்கேல் வச்சுனாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்ப சும்மா அப்ராக்சிமேட்டா நான் வந்து மார்க் பண்றேன். சோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க ஸ்லீவை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து வராது. மேக்சிமம் சைட் ஜாயிண்ட்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் பத்தியுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க FB பேஜை ஃபாலோ பண்ணுங்க, எங்க வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் .com. நன்றி.